ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி யூனிவர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020 ஒரு த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன லெட் இட் ஸ்னோங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு சின்ன பொண்ணு ஸ்னோ மவுண்டெயினில் ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதிரில் ஒருத்தவன் வேகமாக ஸ்கேட் பண்ணிட்டு தவறுதலாக இந்த சின்ன பொண்ணு மேலே மோதிடுறான். இவனுக்கு ஒன்றும் பெருசாக அடிப்படலை. பாவம் அந்த சின்ன பொண்ணு தான் பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்து கிடக்கா. இவன் கூடவே இன்னொருத்தையும் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து ரத்தமாக வடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ வேற மூடிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த பிரச்சனையில மாட்டிக்க வேணானு இந்த ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டே போயிடுறாங்க. இந்த இடத்துலயே அந்த சின்ன பொண்ணு இறந்து போயிடுறா. அவங்க அம்மாவும் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்பாட்டுடைய பேரு பிளாக் ரிட்ஜ். அப்படியே ஒரு 3 கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற கப்பிள்ஸ் ரெண்டு பேரு ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணி ட்ரிப் என்ஜாய் பண்ணதுக்காக ஸ்னோ மவுண்டெயினுக்கு வராங்க. ஒரு வழியா அவங்க ஸ்டே பண்ணதுக்காக ஒரு ஹோட்டலையும் ரீச் பண்ணிடுறாங்க. உள்ள ஹீரோ ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட எங்களுக்கு ஒரு ரூம் வேணும்னு புக் பண்ண சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் இங்க ஹாலிடேக்கு தான் வந்திருக்கோம், முக்கியமா பிளாக் ரிட்ஜ்ல ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ண போறோம்னு சொல்றான். இதை கேட்ட அந்த ரிசப்ஷனிஸ்டும் பிளீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்க போனவங்க யாருமே திரும்ப உயிரோட வந்ததில்ல, சில பேர் காணாமலையும் போயிட்டாங்கன்னு வார்ன் பண்றா. ஹீரோ மெதுவா அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட என்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃப்காக அங்கதான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அந்த ஸ்பாட்டு தான் கரெக்டா இருக்கும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு சொல்றான். ரிசப்ஷனிஸ்டும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு சரி உங்களுக்கு வேணா அந்த இடத்துக்கு போவதுக்காக ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றா. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ரூம்ல அவங்களுடைய ஃபியூச்சர் ஐடியாஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு ஹீரோ தூங்கிடுறான். ஹீரோயினுக்கு புது இடம் வேறையா, தூக்கமே வரல. அதனால சும்மா வெளியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோன்னு டோர் ஓபன் பண்றா. ஓபன் பண்ணோனே வெளியே ரிசப்ஷனிஸ்ட் நிக்கிறா. இங்க என்ன பண்றீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. வழக்கமா எங்க ஹோட்டல்ல வரவங்களுக்கு ஒயின் பாட்டில் கொடுப்போம், உங்களுக்கு அதை கொடுக்க மறந்துட்டேன்னா அதை கொடுத்துட்டு திரும்பவும் சொல்றேன், அந்த பிளாக் ரிட்ஜுக்கு போவாதீங்க, ஏன்னா 5 முன்னாடி ஒரு கப்பிள்ஸ் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் சொல் பேச்சு கேட்காம அந்த பிளாக் ரிட்ஜுக்கு போனதுனால அவர் தொலைஞ்சு போயிட்டாரு, திரும்ப இன்னைக்குதான் அவருடைய பாடி கிடைச்சிச்சுன்னு சொல்றா. சரி நாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிறோம், இப்ப எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோரை சாத்திடுறா. அடுத்து அந்த ரிசப்ஷனிஸ்டும் பிளாக் சாக் பீஸால டோர்ல ஒரு சில்வர் சிம்பிள வரைஞ்சி வச்சுட்டு போயிடுறா. இப்போ ஹீரோயின் திரும்பவும் டோர் ஓபன் பண்ணி அவ போயிட்டாலான்னு பார்த்தா டோர்ல அந்த சில்வர் சிம்பிள் இருக்கிறத பாத்துட்டு ஹீரோ கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்றா. அவனும் அரை தூக்கத்துல எந்திரிச்சு வந்து டோரை பாக்குறான், சில்வர் சிம்பிள காணோம். ஒருவேளை அவங்க ஹோட்டல்ல எந்த ரூம் எல்லாம் புக் ஆயிருக்குன்னு மார்க் பண்ணிருந்திருக்கலாம், முதல்ல போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஸ்னோ ஸ்கேட்டிங் போகுதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் ஹீரோவுடைய பேக்ல ஒரு புது மோதிரத்தை பாக்குறா. ஓ, என்னை ப்ரப்போஸ் பண்ணதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா நினைச்சுக்கிட்டு அவ இந்த மோதிரத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்துக்கிறா. தென் இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. அந்த டைம்ல ஆம்புலன்ஸ்ல இருந்து 5 முன்னாடி காணாம போன அந்த ஹஸ்பண்ட பத்தி ரிசப்ஷனிஸ்ட் சொன்னால அவனுடைய டெட் பாடியை இறக்குறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு ஹீரோ ஒரு ஆள் கிட்ட கேக்குறான். எப்படின்னு தெரியல, இதுவும் வழக்கம் போல மர்மமாவே இருக்குன்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பயம். அதனால ஹீரோ கிட்ட அந்த ஸ்பாட்டுக்கு போக வேணாமேனு சொல்றா. ஏய், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம ஜாக்கிரதையாவே போயிட்டு வருவோம்னு சொல்றான். அங்க இவங்களுக்காக ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்க உள்ள பைலட்டும் மற்ற ஸ்பாட்டுக்கு வேணா போகலாம், ஆனா அந்த பிளாக் ரிட்ஜுக்கு மட்டும் போக வேணாமேனு அவனும் வான் பண்றான். இல்ல, நீங்க கண்டிப்பா எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயே ஆகணும், நான் எவ்வளவு வேணாலும் பே பண்றேன்னு சொல்லி ஹீரோ அந்த பைலட்டை கரெக்ட் பண்ணிடுறான். தென் இவங்களும் ஹெலிகாப்டர்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில ஹீரோயின் மலையுடைய உச்சில இருக்கிற ஒரு பெரிய சிலுவை இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பைலட்டு கிட்ட கேக்குறா. அதுக்கு அந்த பைலட்டும் இந்த இடத்துலதான் ஒரு சின்ன பொண்ணு இறந்து போனா, அவ எப்படி இறந்து போனான்னு தெரியல, அதனால ஒரு ஞாபகமா அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இந்த சிலுவை இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அந்த பைலட்டும் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்பாட்ல விட்டுட்டு ஈவினிங் இந்த இடத்துல உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி கம்யூனிகேட் பண்ணதுக்காக ரெண்டு பேருக்கிட்டையும் வாக்கி டாக்கியும் இருக்குது. அந்த இடத்துல லைட்டா ஒரு டெட் பாடி தெரியுது, அதை கூட பாத்துக்காம இவங்க பாட்டுக்கும் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல ஓவரா பனிமூட்டம் ஆயிருது, அதுல நம்ம ஹீரோ தொலைஞ்சும் போயிருந்தோம். எங்க போயிட்டேன்னு ஹீரோயினும் சுத்தி முத்தி தேடி பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஸ்னோ பைக்ல ஒருத்தவன் அந்த இடத்துக்கு வந்து வேணும்னே சடனா ஹீரோயினை முட்டி தள்ளிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். அடிச்ச போர்ஸ்ல ஹீரோயின் உருண்டு உருண்டு ஒரு இடத்துல மயங்கிடுறா. மயக்க தெளிஞ்சு கண்முழிச்சு பார்த்தா அவளுக்கு பெருசா ஒண்ணு அடிபடல, ஏன்னா அவ போட்டிருந்த ஷூட் ரொம்ப திக்கா இருந்ததுனால. தென் வாக்கி டாக்கி மூலமா ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி பாக்குறா, முடியல. சரி மொபைல் மூலமா கால் பண்ணி பார்த்தா காலும் போக மாட்டுக்கு. இப்போ ஹீரோயின் நடந்து ஹீரோவை பல மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கா. நேரம் ஆக ஆக பனி வேற ஓவர் ஆகிட்டு இருக்கு. இதுலயே நம்ம ஹீரோயினும் டயர்ட் ஆயிடுறா. அப்படி தூரத்துல யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல போனா தர முழுக்க ஒரே ரோஸ் பூவா இருக்குது. இவ தூரத்துல நின்னு பார்த்த ஆளு நம்ம ஹீரோ தான். ஹீரோவை யாரோ ஸ்னோ பைக்கோட கட்டி போட்டு அவ கண்ணு முன்னாடியே தர தரன்னு இழுத்துட்டு போறான். பிளீஸ் அவரை விட்டுருங்கன்னு ஹீரோயினும் கத்தி கதறி அழுதுகிட்டே பின்னாடியே ஓடி போய்கிட்டு இருக்கா. அந்த ஸ்னோ பைக்கும் வேகமா போயிருது. தென் அந்த ஸ்னோ பைக்கோட
அவனுடைய தடயத்தை ஃபாலோ பண்ணி நடந்து போனா ஒரு இடத்துல மட்டும் ரத்த துளிகளா இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரத்துல மலையுடைய உச்சில ஸ்னோ பைக்கை ஓட்டிட்டு வந்தவன் ஒரு டைம் பாம்பை மலையுடைய உச்சில போட்டுட்டு போயிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் டக்குன்னு ஸ்னோ போர்டை மாட்டிக்கிட்டு வேகமா ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணி போய்கிட்டு இருக்கா. ஆனா பனிப்பாறை உடஞ்சி அந்த பனி சரிவு நம்ம ஹீரோயினை ஃபுல்லா மூடிடுது. இதுல ஹீரோயினுக்கு ஒன்னும் ஆகல, அவ ஸ்னோ கடியில உள்ள உயிரோட தான் இருக்கா. ஆனா இதோட முடிச்சுக்கல, அந்த ஸ்னோ பைக்காரன் கத்தியால பனிசரிவு நடந்த இடத்திலேயே குத்தி குத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி யதார்த்தமா ஹீரோயினுடைய ஷோல்டர்லயே குத்திடுறான். ஹீரோயினும் வலிய பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அந்த ஸ்னோவுடைய கோல்டு தாங்க முடியாம ரொம்ப டயர்ட் ஆகி அரமயக்கத்தோட எப்படியாவது இந்த ஸ்னோ விட்டு வெளியே வந்துடலான்னு கையை வெளியே நிட்டுறான். திடீர்னு யாரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சி வெளியே இழுக்க நம்ம மாட்டிக்கிட்டோம்னு ஹீரோயினும் நினைச்சுக்கிறா. அப்படியே ஒரு இடத்துல ஹீரோயினும் மயக்க தெளிஞ்சு கண் முழிச்சு பார்த்தா ஒரு வயசானவர் ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு ஹங்கேரியன் லாங்குவேஜ்ல சொல்றாரு. அப்படி அங்க கட் பண்ணா ஹோட்டல்ல அந்த ரிசப்ஷனிஸ்ட் போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. இனிமேல் உனக்கு இந்த விஷயத்துல நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், இதோட விட்டு திரும்பவும் எனக்கு போன் பண்ணாத அப்படின்னு போன் கால கட் பண்ணிடுறா. இதுலயே நம்மளுக்கு புரியுது இவளுக்கும் இந்த சம்பவத்துக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு. அங்க அந்த வயசானவரும் ஹீரோயின் கிட்ட அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமா ஹீரோயின் கிட்ட ஒரு போட்டோ காமிச்சு இவ தான் என்னுடைய பேத்தி, 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. அது வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த அந்த பொண்ணுதான். என்னுடைய பேத்தி ஒரு பாட்டு பாடினா, லெட் இட்ஸ் நோ, அதை கூட நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவ பாடின பாட்டை ஹீரோயின் கிட்ட போட்டு காமிக்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோயின் கொஞ்சம் இறக்கப்படுறா, ஒரு பக்கம் சந்தேகமும் படுறா. அப்படியே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அந்த வயசானவரை காணோம். அவரை சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு வெளியே நிக்கிற ஸ்னோ பைக்குடைய கவரை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோவுடைய ஒரு கிளவ் இருக்கு. அப்போ சந்தேகப்பட்ட மாதிரி எங்களை துரத்திட்டு வந்த ஸ்னோ பைக்காரன் இந்த வயசானவர் தானான்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் பயத்துல வேகமா உள்ள ஓடி போய் ஒரு பேக்ல சாப்பிடுறதுக்கு கிடைச்ச சாண்ட்விச் எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்த ஒரு சாவி கொத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்னோ பைக்ல ஏறி தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு பண்றா. ஆனா இதுல ஸ்னோ பைக்குடைய சாவி எதுன்னு தெரியாம பதறி போய் கிடக்கா. அந்த டைம்ல எதிரில அந்த ஸ்னோ பைக்காரன் இதான் அந்த ஸ்னோ பைக்குடைய சாவின்னு திமிரா காமிச்சிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். இன்னொரு பக்கம் ரெஸ்கியூ டீம் பிளாக் ரிட்ஜ்ல காணாம போன ஆட்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் திரும்பவும் நடந்தே ஹீரோவை தேடி போய்கிட்டு இருக்கா. இப்ப உடம்புல ஸ்ட்ரென்தே இல்ல, ரொம்ப டயர்ட் ஆகி மயக்க போட்டு விழுந்துடுறா. அடுத்த நாள் காலையில கொஞ்சம் பக்கத்திலேயே யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. வந்திருக்கிறது ரெஸ்கியூ டீம், பட் அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்ல வெந்திக்கிறதுக்குள்ள அந்த ரெஸ்கியூ டீம் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் கத்தி கதறா, இவ்வளவு பக்கத்துல கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டோமேனு. ஹீரோயின் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படி எதிரில ஒரு பெரிய டென்ட்ல ஸ்டாப்னு போட்டிருக்கு. கொஞ்சம் பக்கத்துல போனா ஒரு பொம்மைய கம்பியால குத்தி வச்சிருக்காங்க. அந்த பொம்மையுடைய கையில ஹீரோவுடைய இன்னொரு கிளவ் இருக்கு. ஒருவேளை உள்ள ஹீரோ இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போனா ஃபர்ஸ்ட் சீன்ல இறந்து போன அந்த சின்ன பொண்ணுடைய போட்டோ வச்சு யாரோ மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சிருக்காங்க. அப்படியே சுத்தி பிளாக் சாக்கால சிலுவையா வரைஞ்சு கிடக்குது. ஏதோ ஒரு சவுண்டு கேக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா அந்த வயசானவரை யாரோ கட்டி வச்சிருக்காங்க, வாயில இருந்து ரத்தம் வர வருது. ஹீரோயினும் அவரை காப்பாத்தலான்னு கொஞ்சம் பக்கத்துல போனா ஒழுங்கா அங்க இருந்து ஓடி போயிருந்து அவர் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்னோ பைக்கார அங்க வந்துடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறா. அப்படியே டயர்டும் ஆயிடுறா, தாகத்துக்கு ஸ்னோவை நசுக்கி சாப்பிட்டுக்கிறா. ஒரு சமயத்துல அந்த ஸ்னோ பைக்காரனும் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சு கோடாரி எடுத்துக்கிட்டு வெட்டலான்னு வேகமா வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஓடி போய் டக்குன்னு மலைக்குட்டுல இருந்து கீழே குதிச்சிடறா. அப்படியே உருண்டு உருண்டு ஒரு இடத்துல மயக்க தெளிஞ்சு கண் முழிச்சு பார்த்தா இப்போ அவ இருக்கிற இடம் நீர்வீழ்ச்சி பகுதி, ஆறெல்லாம் ஓடுது. சோ தண்ணியை குடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிறா. அப்படியே ஒரு இடத்துல காந்து அந்த வயசான ஒரு வீட்டுல எடுத்துட்டு வந்த சாண்ட்விச்ச காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நைட் ஆனவன நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு ஹீரோவுடைய நினப்பாவே இருக்கு. சோ அந்த இலூஷனோடவே ஹீரோயின் ஹீரோவை தேடி நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு இடத்துல யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரியுது தூரத்துல. கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு ஸ்னோமேன். அதுவும் சாதாரண ஸ்னோமேன் கிடையாது, ரத்தம் வடிய வடிய மேக்ஸோடைய டெட் பாடிய ஸ்னோவால கவர் பண்ணி ரெடி பண்ண ஒரு பிளட்டி ஸ்னோமேன். கையில ஹீரோ கொடுக்க வேண்டிய அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கிறத பாத்துட்டு ஹீரோயினும் அழுதுகிட்டே அவ விரல மாட்டிக்கிறா. இந்த உலகத்திலேயே நான் உன்னை மட்டும்தான் அதிகமா லவ் பண்ணேன், இப்போ நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு டக்குன்னு ஹீரோயின் அந்த ஸ்னோமேனை கட்டி பிடிச்சுக்கிட்டு 100 அடி மலைக்குட்டுல இருந்து கீழே விழுந்துடுறா. இத தூரத்துல நின்னு பார்த்த அந்த ஸ்னோ பைக்காரனும் ஸ்னோ பைக் எடுத்துக்கிட்டு மலையுடைய உச்சில ஒரு பெரிய சிலுவை வச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போறான். அந்த சிலுவையில கேட்டின்னு பேர் போட்டு 2006 to 2017 போட்டிருக்கு. கேட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் சீன்ல இறந்து போன அந்த சின்ன பொண்ணுடைய பேரு தான். இப்போதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து போனவன அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம்னா அந்த பொண்ணுடைய அம்மா, அவனுடைய சித்தி, அவனுடைய தாத்தா. அந்த பொண்ணுடைய சித்தி தான் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருந்தவ. அந்த பொண்ணுடைய தாத்தா ஹீரோயினை காப்பாத்தின அந்த வயசானவரு. தென் அந்த பொண்ணுடைய அம்மா தான்
தான் இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருந்த அந்த ஸ்னோ பைக் ரைடர். தன் பொண்ணு இந்த நிலைமையில இறந்து போயிருக்கான்னு ஒரு பைத்தியமாவே மாறி தான் இவ்வளவு வேலையும் அவ பண்ணிருக்கா. அந்த வயசானவர் ஹீரோயினா அந்த சம்பவத்துல இருந்து காப்பாத்த பார்த்ததுனால அந்த காரணத்துக்காக தான் அந்த ஸ்னோ பைக் ரைடர் தன் அப்பாவையே பனிஷ் பண்ண பாத்திருக்கா. ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருந்தவ அவ அக்காவுடைய பிஹேவியர் சரியில்லைன்னு அவளே விலகிக்கிட்டா. அந்த பொண்ணும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு லெட் இட் ஸ்னோங்கிற பாட்டு பாடும்போது அவங்க அம்மாவும் பொண்ணும் சந்தோஷத்தோட ஹக் பண்ற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு போட்டு காமிக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல மலைக்குட்டுல இருந்து விழுந்த நம்ம ஹீரோயின் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அப்படியே வெறியோட கத்ரா. இதோட லெட் இட் ஸ்னோங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எனிவே, இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைன் இன் ஃப்ரம் மூவி நியூஸ் தமிழ். பை பை, தேங்க்யூ.